அப்புறம் அங்க பாய்க்கிற சார் நிறைய படங்களும் நிறைய எல்லா படங்களும் நல்ல விஷயம் சொல்லியிருப்பார். எல்லா படங்களையுமே சொன்ன விஷயம் எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். இப்போ தவணை கணக்கு எடுத்துட்டா தங்கச்சிகளுக்கு கல்யாணம் வைக்கிறது, சின்ன வீடு எடுத்துட்டா ஒய்ஃபிட்ட உடம்பு அழகு பார்க்கக்கூடாது, மனசு தான் பார்க்கணும். எங்க சின்ன ரசா சின்னமாவையும் அம்மா நினைச்சு நினைக்கணும். இது நம்மால் அது எவ்வளோ ஒரு இது நம்மளாம் ஜாயினம் தூக்கி போட்டார். பிராமணாவது தாழ்த்தப்பட்டனாவது எல்லாம் ஒன்று தான் சொன்ன படம். எல்லா படங்களுமே மக்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி, மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்கிற மாதிரி நல்ல விஷயங்களாக சொன்னார். அவர் பண்ண ஒரே ஒரு தப்பு முந்தான விஷயம் முருங்க வச்சதான். இப்போ பாக்கியராஜன் எத்தனை விஷயங்கள் சொல்கிறதுக்கு, எவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்கிறதுக்கு இருக்கு. முருகக்கா வந்து எல்லாத்தையும் முடிச்சிருச்சு. அது வந்து நம்ம முத்தரசன் ஐயா வரைக்கும் பார்த்துருங்கிறது எனக்கு அப்ப ஐயா முத்தரசன் ஐயாவே பார்த்தீங்கன்னா பேரரசன் மாத்திரம் நம்ம வெளியே சொல்ல முடியாது. ஐயா இப்படி அவங்க குழந்தைய மேட்டர் சொல்லிட்டாரு. அவரு குழந்தைய குசுங்க பத்தில அக்காட்ட வை வைனா அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்க்கும்போது என்ன நினைச்சுப்பாரு, அதை நினைச்சு பார்த்தேன். முருகங்கா பத்தி என்ன தெரியாமலே சாப்பிட்டு வை வைன்னு அப்படி நினைச்சுப்பாரு. அக்கா குழந்தையா வந்து நம்ம மேல அக்கறையோட சொல்லி இருக்குன்னு நினைச்சுட்டா பெருமை நினைச்சிருப்பாரு. முந்தான முடிச்சு பார்க்கும்போது அந்த முருகங்கா சாப்பிட்டு சாமி கூறுமே. அப்ப சார் நெளியும் போதுலாம் முத்தரசியா வந்து குழந்தைங்க வந்துருக்கும். ஆஹா இதுக்கு தான் இந்த பொண்ணு சொல்லிச்சா. நம்ம அது தெரியாம ரைச்சு ரைச்சு நல்லா சாப்பிட்டோமே, அதிகமாக வாங்கி வாங்கி சாப்பிட்டோமே என்ன நினைச்சிருக்கணும். திருப்பி அதுக்கப்புறம் எத்தனை நாள் கழிச்சு எத்தனை மாசம் கழிச்சு குழந்தைய பார்த்தேன்னு தெரியல. அதனால இந்த முருகன் கமெண்ட்ரு நிறைய நல்ல விஷயங்களை வந்து அமைச்சிச்சு சார். நான் பார்க்குறேன் எல்லா ஸ்டேஜும் பார்க்குறச்சு உட்காந்தாலே எல்லாரும் கிளாஸ் வைக்க போயிடறாங்க, முருகன் காய்க்கு போகிறாங்க. நம்ம ராஜகோபல் சார் கூட பேசினார், அவர் தலையெல்லாம் வச்சுட்டு படத்துக்கு போனோம்ட்டு எந்த படம் தெரியல எனக்கு. அது சொல்லியிருக்கேன், அந்த சொல்லியிருக்கேன் எனக்கு. ஒருவேளை முத்தரம் வச்சிருக்கும் தெரியல எனக்கு. நான் தலையெல்லாம் வச்சு போச்சுட்டு போயிருக்காரு. அதனால் முருகன்கா விஷயம் இன்றைக்கும் கரண்ட் மெட்டாக தான் இருக்குன்னு. ஒரு லாக் டைட்டில் லாக்கு, இந்த லாக் அப்படியே சிம்மாவில் இருக்கும் இன்டோர் பாயிண்ட்னு சொல்லுவோம், இன்டோர் லாக்னு சொல்லுவோம். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இருக்கு. இன்டோர் பாயிண்ட்டுங்கிறது ஈஸியில் வந்துடும், ஆனால் எந்த படத்தில் இன்டோர் லாக் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த லாக்னா டயர் சரிசியில் பார்த்தா சார் சொல்லியிருக்காரு, இன்டோர் இடைவெளியை முடிச்சு அந்த முடிச்சு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக போகிறோமோ, எந்த அளவுக்கு ரொம்ப சிக்கலாக போகிறோமோ அந்த அளவுக்கு படம் நல்லா வரும். ஏன்னா செகண்டாக இடைவெளிக்கு அப்புறம் அந்த முடிச்சு அவுக்குறது தான் கதையாக இருக்கும். அதை கரெக்டாக அவுத்துட்டா படம் ஹிட்டு. அவுக்கு முடிவு தண்ணி கிட்டோம்னா லாக். பாயகராஜ படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா எல்லாம் சொல்லுவாங்க திரைக்கத மன்னன் திரைக்கத மன்னன் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பாயகராசரை பொறுத்த வரைக்கும் இடைவெளி மன்னன். அவர் ஒரு படத்துலையும் போடுற அந்த இன்டர்வல் லாக் இருக்குல்ல, இன்டர்வல் முடிச்சு அவ்வளோ புடிச்சா இருக்கும். நாங்கள் விரண்டுவோம் இது எப்படி திருப்பி அவுக்க போகிறாரு, இதுக்கப்புறம் எப்படி ஸ்கிரீன் கொண்டு போகிறாரு, ஒரு பற்றி எதிர்பார்ப்போம். இந்த லாக்கு சொன்ன மாதிரி இதோட சாதி பத்திரிக்கை கரெக்டாக சொன்னாங்க. அப்புறம் முத்தசையா வந்து பப்ளிக்னு சொன்னாங்க. இது எல்லா டாக்டர்ஸாக எல்லாத்தையும் நம்ம கொடுத்துடணும், எல்லாரும் திறக்கணும். அப்போ தான் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அப்புறம் இந்த படம் ஏற்கிற ரத்தன்லிங்கா முன்ன 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு டேரக்டருக்கு ஒரு முதல்ல ஒரு அப்ரண்டிஸாக அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி, அப்புறம் உதவி இயக்குனராக ஒரு 5-6 படம் ஒர்க் பண்ணி, அப்புறம் இணை இயக்குனராக ஒரு 4-5 படம் ஒர்க் பண்ணி, அதுக்கப்புறம் காதல் ரெடி பண்ணி ஒரு குடிச்சிட்டா அலைஞ்சு சொல்லி நிறையா இந்த அனுபவங்கள் போட்டதான்
பணம் பண்ண முடியும். இப்போ அந்த காலம் தாங்காது. இப்போ இப்போ இண்டஸ்ட்ரி வந்து ரெண்டு வருஷத்துல பணம் பண்ணிடுங்கிற ஒரு வேகம் எல்லாத்துக்கும் எல்லாருமே இன்னைக்கு காலங்கள் இதெல்லாம் பார்த்தா போயிட்டு இருக்கு. அண்ணா ரத்னலிங்க அவர்களும் ஒரு முறையான முறையில் படிப்படியாக மேலே வந்திருக்காரு. டக்னோ டேட் இயக்குனர் ஆகல, நாளை இயக்குனரில் குறும்படம் பண்ணி அது நல்ல பேர் எடுத்து நிறையா பிரதாப் பொதன் சார், மதன் சார், பாலச்சந்த் சார் எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள். இவங்க பாட்டெல்லாம் பெற்று அதுக்கப்புறம் அட்டு அப்படின்னு ஒரு படம் எடுத்து அதுவும் ஹிட் கொடுத்துட்டு இப்போ வந்து லாக்கில் நிற்கிறார். என்னை பொறுத்திருக்கேன் இந்த முறையாக படிப்படியாக வந்தாலே மிகப்பெரிய வெற்றி வந்துடுங்க. தொழில கற்க கற்றுக்காம ஒரு அவசரத்தில் இப்போ நம்ம டயட் நம்மளும் டயட் நம்மளும் டயட் ஆயிடணும் அப்படி வந்தால் வெற்றி வராது. முறைப்படி வந்தால் நம்ம தான் டயட், இல்லைன்னா நம்மளும் ஒரு டயட் அவ்வளோதான். ஒரு முறைப்படி வந்திருக்கிறாரு, பெரிய இயக்குனர் ஆயிடுவார். நல்ல விஷயம் அவங்க சொன்னார் கதையெல்லாம், அது எல்லாரும் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுற விஷயம். நமக்கு யாருமே துணை இல்லை, நம்ம யாருமே துணை அணைக்கூடாது, நமக்கு நாம் தான் துணை, நம்மை நாம நாம் தான் காப்பாற்றிக்கொள்ள வேண்டும். என்னைக்கு ஒருத்தர் இன்னொருத்தர் நம்புறானோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் இதாயிரும். கட்டின பொண்டாட்டியா இருக்கட்டும், பெத்த பிள்ளையா இருக்கட்டும், பெத்த அம்மாவா இருக்கட்டும், அப்பா இருக்கட்டும், நம்ம நம்ம நம்பணும். இன்னைக்கு ஃபுல்லா நம்ம பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் சம்பாதிச்சு கொடுத்து கொடுத்து நாளைக்கு புள்ள காப்பாற்றுவோம், பொண்ணு காப்பாற்றுவோம். அப்படின்னா பொண்ணுக்கு வர புருஷனை பொறுத்தான் அது கொண்டு வச்சுக்கோ. பையன் அப்படின்னா அவனுக்கு வர பொண்டாடியை பொறுத்தான் அவன் அவங்களை பார்த்துப்பான். அவன் நம்பக்கூடாது, அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ கடமை. ஆண் பையனுக்கு பொண்ணுக்கு படிப்பு கொடுக்கணும், கல்யாணம் வைக்கணுங்கிற நம்ம கடமைகள். ஆனால் அவங்க நம்ம நம்மளை பார்த்துப்பாங்கிறது கடமை இல்லை, அது நம்மளுடைய ஆசையம் பேராசையம், நம்ம நம்பிக்கை இன்மையாயிரும். நம்ம வயதான காலத்திலும் நமக்கு நாம் தான் துணை அப்படின்னு இப்போவே பயிற்சி எடுத்துட்டு வாழ ஆரம்பிச்சிட்டா பின்னாடி நிம்மதியாக வாழலாம். மனசுக்கு எங்கே நிம்மதி போகுதுன்னா, எங்கே கவலை வருதுன்னா, எதிர்பார்ப்பு தான். உன் எதிர்பார்த்தது நடக்கலைங்க போது ஆட்டோமேட்டிக்காக கவலை வரும், நிம்மதி போயிடும். அதனால ஏற்கனவே சொன்ன விஷயத்தில் யாரையும் நம்பாத, உன்னை நம்பு, நமக்கு நாம் தான் துணை. இதை தார முந்தமாக வச்சுட்டு வாழ்ந்தாலே வாழ்க்கை நம்ம முடியாது. அப்புறம் இந்த படம் பார்க்கும்போது தெரிஞ்சது, ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்ட கதைன்ட்டு சமூகத்தில் இப்போ எப்படின்னா ஒரு மாடர்ன் லைஃப்னு சொல்கிறோம். பெண் எந்த வகையிலையும் யாருக்கும் ஆணுக்கு குறைந்த வகையிலும் சொல்கிறோம், ஓகே தான். ஆணுக்கு நிகர் பெண்ணுங்கிறோம், ஓகே தான். ஒரு பெண் வந்து ஒரு ஆண் பைக் ஓட்டானா, பெண் பைக் ஓட்டலாம் தப்பில்ல, பெண் ஆட்டோ ஓட்டுதா, ஆண் ஆட்டோ ஓட்டானா, ஒரு பெண் ஆட்டோ ஓட்டலாம் தப்பில்ல, ஆம்பளை கார் ஓட்டுறான், பொண்ணும் கார் ஓட்டுக்க, ஆண் ஃப்ளைட் ஓட்டுறான் பிரச்சனை இல்லை, லேடிஸும் ஃப்ளைட் ஓட்டலாம். ஆணுக்கு நிகராக ஆணை ஆணுக்கு நிகராக ஆணை பொண்ணு மாடலாம், ஏதாவது ஆணுக்கு நிகர் பெண் ஓகே, ஆனால் ஆம்பளை வேறு நினைக்காதீங்க, ஆம்பளை வேறு பொம்பளை வேறு. எங்கே தப்பு நடக்குன்னா, நீ வந்து ஒரு ஆண் எம்எல்ஏ ஆகிட்டான், பொம்பளை எம்எல்ஏ ஆங்க தப்பு இல்லை, ஆண் ஒரு அமைச்சர் ஆகிட்டான், பொண்ணு அமைச்சர் ஆங்க தப்பு இல்லை, ஆயிருக்காங்கல்ல. ஒரு ஆண் முதலமைச்சர், ஒரு பெண் முதலமைச்சர் நடந்திருக்கு, ஜெயிச்சிட்டு நடந்திருக்கு. ஒரு ஆண் பிரதமர், பெண்ணு பிரதமர், இந்தியாவில் நடந்திருக்கு. நீங்க பிரதமாங்க, முதலமைச்சராங்க, அமைச்சராங்க, கலெக்டராங்க, டாக்டராங்க, எல்லாம் ஆணுக்கு என்ன ஆணை என்னென்ன தொழில் கூட அவங்க பண்ணுங்க ஓகே, ஆனால் ஆணு மாதிரி வாழ நினைக்காதீங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. அங்கேதான் நிறைய தப்பு நடக்குது.
ஆண் நண்பர்கள் செல்பணி பழகிறது ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்பா அம்மாவை பெண்கள் ஃப்ரெண்டாக நினைக்கணும். நீங்க அப்பா அப்பா நினைச்சு அம்மா அம்மா நினைச்சீங்கன்னா நீங்க ஃப்ரெண்டை அறிமுகப்படுத்த மாட்டீங்க. எந்த பெண் ஆண் நண்பராக இருக்கட்டும் பெண் நண்பராக இருக்கட்டும் அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு அவங்க அப்பா அம்மாவை அறிமுகப்படுத்துறாங்களோ அங்கே தப்பு நடக்காதுங்க. அவர் ஆண் நண்பனை வீட்டில் அறிமுகப்படுத்தினான்னா அவள் கரெக்டான பொண்ணு, அவள் கரெக்டான பொண்ணு. அந்த ஆண் நண்பன் சரியா இல்லைன்னா அதை அந்த அப்பா அம்மா கண்டுபிடிச்சாங்க. இவ்வளோ மேடம் நானும் பார்த்தோன்னா அந்த பையன் பேசுகிற லுக்குக்கு பார்த்துட்டு ஏ சரியில்லை பண்ணுறாங்க. ஏன்னா அனுபவம் இருக்குது அப்பா அம்மாவுக்கு, பொண்ணோட அக்கறை இருக்குது. அப்போ அந்த பையன் கண்காணிப்பாங்க எப்படி பேசுகிறாங்க எப்படி அவங்க நடவடிக்கை எப்படி இருக்குது எல்லாம் பார்ப்பாங்க. அவங்க அப்பா அம்மா யார் என்ன வேலை பார்க்குறேன் என்ன என்ன ஆராய்வாங்க அப்பா அம்மா. நீங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு ஆண் அண்ணன் வச்சு நாங்கள் அவங்கள நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்களுக்கு ஒன்றும் இல்லை நாங்கள். அங்கே வேற ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆண் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நீங்கள் வந்து நீங்கள் பெண்கள் படலாம். நான் வந்து ஆண்களை குறைச்சல் நினைக்காது, நான் பெண்களுக்கு